உலகெங்கும் வாழும் மேஷ ராசி அன்பர்களுக்கு இனிய 2021 ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வணக்கங்கள். 2021 ஆண்டுடைய கிரகங்களுடைய அமைவு தொடக்கத்திலேயே எப்படி இருக்குன்னா, குரு பகவான் மகர ராசியில இருக்கார், உங்களுக்கு 10வது ராசி. சனீஸ்வர பகவான் 10ஆம் இடத்துல இருக்கார் மகர ராசியில. இது ஆண்டுக்கோள் சொல்லக்கூடிய குரு பகவான் 10ஆம் இடத்துல இருப்பார். ஏப்ரல் மாசம் உங்களுடைய 11வது ஸ்தானத்துக்கு வரார். செப்டம்பர் மாசம் வரைக்கும் இருக்கார், திருப்பி மகரத்துக்கு போயிட்டார். திருப்பி ஆண்டு இறுதியிலே அவர் மீண்டும் கும்பத்துக்கு வந்துடுவார். இதுதான் இந்த ஆண்டு குரு பகவானுடைய நிலை. சனீஸ்வர பகவான் ஆண்டு முழுவதுமே உங்களுடைய 10ஆவது ராசியில் இருக்க போறார். ராகு பகவான் தனஸ்தானத்தில் இருக்க, கேது பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்க. இது போக மாத கோள்கள், தினக்கோள், இதெல்லாம் இருக்கிறத வச்சுதான் இந்த ஆண்டு பலன்கள் நடைபெற போறது. நமக்கு எது நல்ல விஷயம்னா, இந்த ஆண்டு சுபகாரியங்கள் முதல்ல வீட்டுல கூடி வரும், அதுதான் மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல விஷயம். நம்ம வீட்டுல கல்யாணம், வழகாப்பு, சீமந்தம், உபநயனம், நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் கூடுமா, எங்க வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் கூடுமா என்று எதிர்பார்க்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு நல்ல நல்ல செய்திகள் வரும். உங்கள் வாயிலாக, உங்கள் பிள்ளைகள் வாயிலாக, உங்கள் பேர குழந்தைகள் வாழ்க்கையிலே என்று சொல்லி பல்வேறு முறைகளிலே சுப செய்திகள் கூடி வரும். அது மனசுக்கு மகிழ்ச்சியை தரும். இந்த ஆண்டுல எதுல நம்ம கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, வேலை வாய்ப்பு முயற்சி. 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்க, சனி பகவான் 10ஆம் இடத்துல இருக்காருனால இந்த வேலையில ஒரு ஆட்டம் காணுது. அப்ப இது நல்ல நிலையாக ஆவதற்கு வாய்ப்புகள் உண்டா அப்படின்னா, 10ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தா வேலையை பறிக்கிறார். நமக்கு யோகம் என்ன ஆயிருச்சுன்னு கேட்டீங்கன்னா, 10ஆம் இடத்திற்கு குரு பகவான் வருகிறார். நேற்று வரை, அதாவது 2020 நவம்பர் 14 வரை தனுசு ராசியில இருந்த அந்த குரு பகவான் நவம்பர் 15 அவர் வந்து 10ஆம் இடத்துக்கு வந்தார். அப்ப 2021 அவர் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கோலம் நமக்கு வேலை மாற்றத்தை தரும். சனி பகவான் வேலையை, ஒரு வேலையை இழக்கச் செய்வார் என்றால் குரு பகவான் வேலை மாற்றத்திற்கு வித்திடுவார், புதிய வேலையை நமக்கு உருவாக்கி தருவார். 10ஆம் இடத்துல குரு பதவியை கெடுக்கும், எல்லாம் சரி. ஆனால் பதவியை கெடுக்கும் எடுக்கக்கூடாது. நம்ம பழைய பதவி கெட்டு போகும், புதிய பதவி மலரும், புதிய வேலை கிடைக்கும். அதுதான் உங்களுக்கு மேஷராசிக்காரங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும், அது ஒரு சந்தோஷமான விஷயம். அப்ப யார் யாருக்கெல்லாம் மேஷராசிக்காரங்களுக்கு வேலையில பிரச்சனை இருக்கோ, நம்ம எல்லாம் மகிழ்ச்சி அடையலாம்ல, நமக்கு நல்ல வேலை கிடைக்க போகுது, 2021 ஒளிமயமான ஆண்டா இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். ரெண்டாவது விஷயம் பாருங்க, நம்ம 4வது ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். நம்முடைய படிப்பு, நாம் இளைஞர்களாக இருக்கிறோம்னா நம்முடைய படிப்பு, நம்ம வீட்டு பிள்ளைகளுடைய படிப்பு, நம்முடைய படிப்பு, அந்த படிப்பு முயற்சிகள் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் இப்ப விலகும். ஏன், பெரிய பணம் கொடுத்து என்னால் படிக்க வைக்க முடியாது, என்னால் பணம் கொடுத்து சேர்க்கறதுக்கு என் தாய் தகப்பனால முடியாது, நான் படித்து வருவேனா, நான் நல்லா படிச்சு வாழ்க்கையில முன்னேறுவானா. இப்போ குரு பகவானுடைய 4ஆம் இடத்தின் மீதான பார்வை நமக்கு நல்ல கல்வியை கொடுக்கும். இந்த கல்வி ஒண்ணு இருந்துச்சுன்னா போதுங்க, வாழ்க்கையில ஜெயிக்கலாம். அந்த நல்ல கல்வி நமக்கு இப்போ கிடைக்கும். புதுசா வண்டி வாகனம் வாங்குற யோகம் உண்டா மேஷராசிக்காரர்களுக்கு அப்படின்னா, குரு பகவானுடைய பார்வை நல்ல யோகத்தை கொடுக்கும். புதுசா ஒரு டூ வீலர் வாங்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் வசதி, ஒரு ஃபோர் வீலர் வாங்குறதுக்கு அடாடா நல்ல வசதி, ஒரு வீடு வாங்கக்கூடிய யோகம் இந்த ஆண்டு அமையும். ஆண்டு பிறக்கிற போதே செவ்வாய் பகவான் ராசி அதிபதி ராசியில இருக்காரு, 4ஆம் இடத்தை குரு பாக்குறாரு. மேஷராசிக்காரர்கள் பலர் வீடு கட்டக்கூடிய காலகட்டம் இது. நல்ல வீடு வாசல் அமையும் யோகம் கூடும் நேரம் இது. உங்க வீட்டுல என்ன வாஸ்து தோஷங்கள் இருந்தாலும் விலகும் நேரம் இது. சனி பகவானும் 4ஆம் இடத்தை பாக்குறாரு. தாயாருடைய உடல் நலத்துல கவனம் செலுத்தணும். ஏற்கனவே கருமச்சனி நடந்துகிட்டு மேஷராசிக்காரங்களுக்கு இப்ப கருமச்சனி, தாய் தந்தையருடைய உடல் நலத்துல கவனம் செலுத்தணும். சின்ன ஹெல்த் ப்ராப்ளம் இருந்தாலும் மெடிக்கல் அட்வைஸ் எடுக்கணும், நல்ல உடல் நலத்துல அக்கறை எடுக்கணும். கொஞ்சம் வயசானவங்களா இருக்கீங்க, ராத்திரி நேரம் பாதி ராத்திரி ஒரு முழிப்பு வருது, பாத்ரூம் போகணும், எழுந்திருக்கணும், எழுந்திருச்சு சடாரண போயிடக்கூடாது, எழுந்திருச்சு படுக்கையில 2 நிமிஷம் உட்கார்ந்து இருக்கணும், உடம்புல ஓடுற ரத்தம் நேரம் போய் மூளையில போய் அடிச்சிடக்கூடாது, ஒரு வேகம் அப்படி எழுந்திருக்க கூடாது, நிதானமா நிதானமா அப்படி உட்கார்ந்து இருந்து 1 நிமிஷம் அப்புறம் எழுந்திருச்சு பாத்ரூம் போயிட்டு வாங்க, நல்லா இருப்பீங்க. நீங்க உங்கள் செயல்களில் வேகம் மட்டும் இருக்கக்கூடாது, விவேகம் கலந்திருந்தால் மேஷராசிக்காரங்களுக்கு இப்ப வெற்றி அதிகம். என்னைக்குமே நமக்கு வேகம் அதிகம்ங்க, மேஷராசியில நம்ம பிறந்துட்டோம்னா நமக்கு வேகம் அதிகம். விவேகமும் கலக்கிற போது வாழ்க்கையில ஜெயிக்கிறோம். இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு சந்தோஷமான விஷயம், சுபகாரியம் வீட்டுல கூடி வருது சந்தோஷமான விஷயம். 2ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கிறாரு, என்ன பண்ணுவாரு, 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் குடும்ப வாழ்க்கையில சில குதர்க்கத்தை விட்டு விடுவாரு,
யாருனால வரும்? நம்மால தாங்க வரும். நம்ம பேசுற பேச்சு பாம்பு மாதிரி கொட்டுவோம்ல நம்ம தான் அந்த நேரத்துல. அதை கொஞ்சம் அடக்கி வாசிச்சோம்னா போதும், இந்த வருஷம் குடும்ப வாழ்க்கை இனி. நம்மளுடைய பண தேவைகள் அதிகமாக இருக்கும், அந்த பண தேவைகளை குரு பகவானுடைய பார்வை நிறைவு செய்யும். பெரிய அளவுக்கு இல்லாட்டாலும் ஓரளவுக்கு பண வருமானத்தை குரு பகவான் கொடுப்பாரு, அதுவே நமக்கு நல்ல விஷயம். பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கும் போது எதுல கவனமா இருக்கணும்? குடும்பத்துல பெரியவங்களுடைய உடல் நலத்துல கவனமா இருக்கணும். அதே மாதிரி விருந்தினர்கள் அவர்களுடைய முகம் மலர் மாதிரி இந்த வரை நீங்க நடந்துக்கிடணும். வேலை விஷயங்கள்ல பிரச்சனைகள் ஏற்படுகிற போது சாதுரியமா அதை கையாளணும். இது மேஷராசிக்காரர்களுக்கு அவசியம். கல்யாண விஷயம் எல்லாம் குடும்பத்துல கூடி வருதுங்க. வாயை கொடுத்து வம்ப விலைக்கு வாங்காம இருந்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். திருமணம் ஆனவங்க புருஷ முண்டாட்டி உறவுல தேவையில்லாத குற்றம் குறைகளை கண்டுபிடிக்க கூடாது. சில பேர் குற்றம் கண்டுபிடித்தே பெறுவாங்க, உள்ளவர்கள் இருப்பாங்க. குற்றம் கண்டுபிடிக்க கூடாது. கணவன் மனைவி உறவுல எப்படி இனிமையை சேர்க்கணும்னாக்க, அந்த உறவுல நம்ம லைஃப் பார்ட்னர் இருக்கக்கூடிய நிறைகளை பார்க்கணும். என்னைக்காவது ஒரு நாள் சாப்பாட்டு உப்பு சரியில்லைனா நீ சோறா வடிச்சிருக்கேன் மனைவியை பார்த்து கேட்க கூடாது. இத்தனை நாள் நல்லா சோறு வடிச்சாங்களே, என்னைக்கும் நல்லா இருக்குமா அவங்க சாப்பாடு அப்படின்னீங்கன்னா அவங்க மனசு மலரும். பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொண்டு வாங்க, நெகட்டிவ் வைப்ரேஷனை எடுங்க, வாழ்க்கை நல்லா இருக்கும். கணவன் மனைவி உறவு என்னைக்கும் இனிக்கணும் அப்படின்னு சொன்னா மனைவியுடைய அன்பை பாராட்ட வேண்டும். நல்ல விஷயத்தை பாராட்டணும், மனைவி ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. ஒரு கணவனுடைய ஒத்துழைப்பு வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்கள் கணவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கணும். ஆண்கள் மரியாதையை எதிர்பார்ப்பாங்க, அந்த மரியாதையை கொடுத்தால் மனைவிக்கு வசப்படுவார்கள் ஆண்கள். இதுதான் வாழ்க்கையுடைய ரகசியம். அந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டா மேஷராசிக்காரங்க வாழ்க்கை இந்த ஆண்டு இனிக்க போகுது. உங்களை பார்த்து உங்க லைஃப் பார்ட்னர் சர்க்கரை நிலவேன் பாட போறாரு, அப்படி ஒரு காலகட்டம் இப்ப அமைய போகும். மாணவர்களுக்கு இப்போ எஜுகேஷன்ல நல்ல முன்னேற்றம் வரும். பள்ளிக்கூடம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொஞ்சம் கேப் அதிகமா தான் இருக்கும் இந்த ஆண்டு. ஆனா கல்லூரி கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இப்ப முன்னேற்றம் உண்டு, நல்ல முன்னேற்றம் உண்டு. ஹையர் எஜுகேஷன் படிக்கிற மாணவர்கள் தொழிற்கல்வி சார்ந்த உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும். படிப்பீங்க, படிச்சது கேட்ட வேலை கிடைக்கும். குரு பகவான் பத்தாம் இடத்துல நீச்சமா இருக்காருங்க. ஏதாவது பிரச்சனை உண்டா அப்படின்னா குரு பகவான் நீச்சம் அடைகிறார், பிறகு நீச்ச பங்கம் அடைகிறார். அந்த குரு பகவான் என்ன செய்யறாருன்னா ஓரளவிற்கு உங்களுக்கு பினான்சியல் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுப்பார், வேலை மூலம் ஓரளவுக்கு வருமானத்தை கொடுப்பாரு. சில நேரம் வேலையில சில தடங்கல்கள் இருக்கத்தான் செய்யுது, அதை மறுக்க முடியல. ஆனாலும் இந்த ஆண்டை நீங்கள் சமாளித்து விட முடியும். உடல் நலத்துல கூடுதல் அக்கறை எடுத்துக்கோங்க. பல மேஷராசிக்காரர்களுக்கு சில ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும், பார்த்து உடல் நலத்துல இந்த ஆண்டு அக்கறை எடுத்துக் கொள்வது உங்களுக்கு நல்லது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல வியாபார முன்னேற்றம் இருக்கும். உங்க குலதெய்வ வழிபாடு செய்யுங்க, நல்ல நல்ல விஷயங்களும் உங்க வாழ்க்கையில தேடி வரும். இந்த ஆண்டுல உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகணும் அப்படின்னு சொன்னா நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் ஷீரடி பாபா. ஷீரடி பாபாவை வழிபடணும். வழிபட வழிபட எல்லா வகையான நன்மைகளும் மேஷராசிக்காரங்க வாழ்க்கையில ஏற்படும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9, 3, இந்த இரண்டு எண்ணையும் பயன்படுத்துங்க. இந்த பதிவுல நம்ம சொல்லியிருக்கிறது உங்களுக்குரிய கோச்சார பலன்கள். 2021 எக்ஸாக்டா எனக்கு என்ன நடக்கும் சார், எனக்கு நல்ல வேலை கிடைக்குமா, திருமணம் நல்ல முறையில் ஆகுமா, நல்ல சூப்பரா எனக்கு பினான்சியல் ஃப்ளோ இருக்குமா, என் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்புறீங்கல்ல, அப்படி உங்களுக்கு எக்ஸாக்டா தெரிஞ்சுக்கணும்னா உங்க சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். என்ன தசாபுத்தி அந்தரம் சூட்சமா நடக்குதோ அதை நம்ம பார்க்கணும். அதுலதான் சூட்சமா எல்லாமே இருக்கும். அதுல உள்ள பிளானட்டரி பொசிஷன் நம்ம பார்க்கணும். அப்படி உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை வேணும், 2021 உங்களுக்கு ஏற்றம் தருமா, நல்ல மாற்றம் தருமா என்று தெரிந்து கொள்ள உங்கள் சுயஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா ஜோதிட ஆலோசனை வேண்டும் என்று நினைத்தால் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். வணக்கங்கள்.